ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் யம்மிகுக்காஜ். இன்றைக்கி நம்ம முருங்கை கீரை அடை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கப்பு போல் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதே கப்பில் அரை கப்பு போல் கடலைப்பருப்பு அண்ட் அரை கப்பு போல் தோரம்பருப்பு. உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இந்த பருப்பு வகைகள்லாம் தான் யூஸ்வலாக வந்து சேர்த்து நாங்கள் அடை பண்ணிப்போம். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி கலந்து வச்சிடலாம் இந்த பவுலில். அண்ட் பக்கத்தில் இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா வரமிளகா தனியாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 12 to 15 எண்ணெய் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகா கூட 1 டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்து தனியாக ஊற வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இதை தனியாக ஊற வச்சிடலாங்க. அண்ட் பருப்பு மிக்சர், பருப்பு அண்ட் அரிசி மிக்ஸை வந்து நல்லா ஒரு 3 அலசு அலசிட்டு எப்போவுமே ஊற வச்சிங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணியிலே வந்து நம்ம வந்து அடைக்க அரைச்சிடலாம். எல்லா ப்ரோட்டீன் சத்தும் அதில் இறங்கியிருக்கும். அதனால் எப்போவுமே நல்ல ஃபஸ்ட்டே 3 அலசு அலசிட்டு நீங்கள் ஊற வைங்க. அண்ட் நான் எப்போவும் அடை பார்த்திங்கன்னா ஒரு 1 to 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துருவேன். ஸோ 3 அலசு இப்போ அலசியாச்சு அண்ட் தண்ணியும் ஊற வச்சாச்சு. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். அப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ ஒரு 2 ஹவர்ஸே ஆயாச்சுங்க. அரிசி பருப்புலாம் எப்படி ஊறி இருக்குன்னு செக் பண்ணலாம் பாருங்கள். நல்ல கடலைப்பருப்பு எல்லாமே நல்லா ஊறி இருக்குது, அரிசியும் நல்லா ஊறியாச்சு. இப்போ ஒரு மிக்சருக்கு மாற்றிடலாம். நான் வந்து கம்மியாக 1 கப் சேர்த்ததுனால மிக்சர்லேயே வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். ஆல்சோ அடை தோசைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1-2 அரைச்சா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். சில பேர் வந்து நல்ல ஃபைனாக அரைச்சிப்பாங்க. உங்களுக்கு எப்படி ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்றப்பில் அரைச்சி நீங்கள் மாவு எடுத்துடலாம். ஆல்சோ நம்ம ஊற வச்சுருந்த மிளகா அண்ட் சீரக தண்ணியும் சேர்த்தே வந்து அரைச்சிடலாம் அடை மாவுக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1-2 அரைச்சி மாவு எடுக்க போகிறேன். ஸோ இப்போ அதை அரைச்சிடலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 1-2 அரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோடய அடமாவை ரெடி. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ எக்கச்சக்கமான பருப்பு வகைகள்லாம் சேர்க்குறதுனால ஹைலி ரிச் இன் ப்ரோட்டீன் இந்த முருங்கைக்கீரை அடை. ஆல்சோ நம்ம முருங்கைக்கீரை சேர்க்குறோம், அதனால் நமக்கு அயன் கண்டென்ட்டும் நிறைய கிடைக்க போகுது. இப்போ இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியிலேயே மிக்சர் ஜாரை வந்து நல்லா கழுவிட்டு எல்லாம் மாவின் கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த முருங்கைக்கீரை அடை ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ட்வைஸ் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய ப்ரோட்டீன் பேக்ட் அண்ட் அயன் கண்டென்ட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபியாக இருக்கும். ஸோ இப்போ தண்ணி சேர்த்து அலசிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அடமா வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் எப்போவுமே இருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்கலை. இப்போ வந்து அதர் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த அடதோசைக்கு சூப்பர் ஃப்ளேவர்ஸ் தர பெருங்காயத்தூள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். அண்ட் தேங்காய் பார்த்திங்கன்னா இதை மாதிரி கீறி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீஸாக, அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துடலாம். அப்புறமா நல்ல ஸ்மெல்லுக்கு வந்து இந்த அடை தோசைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். கழுவிட்டு ஆட் பண்ணிடலாம். அண்ட் நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் முருங்கைக்கீரை இந்த சீவரில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்ல தண்ணியில் அலசிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு நீங்கள் வந்து அடமாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இந்த தேங்காய் வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அண்ட் இந்த முருங்கைக்கீரை அண்ட் கருவேப்பிலை ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அடமாவில். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு. ஸோ உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்துட்டு அடமாவை ரெடி பண்ணிடுங்க. பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி அடமாவை ரெடியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல்லில் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி வீடியோ பர்பஸ்க்கு வேண்டி நான் ஸ்டிக்லேயே பண்ணிக்க போகிறேன். ஸோ தேங்காய் சேர்த்து நாங்கள் எப்போவுமே அடை பண்ணிப்போம். நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு தேங்காய் யூஸ் பண்ணலாம், நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பேனை லேஸாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அடமாவை ஊற்றிட வேண்டியது தான். ஸோ இதை மாதிரி ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே அடை தோசை சூப்பராக வந்துடுங்க பரப்புறதுக்கு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ திக்காக தின்னா வேணுமோ அதுக்கேற்றாப்பில் ஊற்றிட்டு அடை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து நல்லா அடை கிறிஸ்பியாக வரதுக்கு தேங்காய் சேர்த்துட்டு இந்த அடை வந்து நீங்கள் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடமாவுக்கு எப்போவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ தட் வந்து நமக்கு நல்ல பாட்டமும் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுக்கலாம். ஸோ ஃபியூ மினிட்ஸ்லேயே பாருங்கள், நல்லா ஒரு சைடு வெந்தாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், பாட்டமில் நல்லா வந்து வெந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ அதர் சைடும் வந்து நல்ல ப்ரௌனிங் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது இந்த மடமாவை வேகும் போதே பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லது கம்ப்ளீட்டாக வெந்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், அவ்வளோ ஈஸியாக ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டி முருங்கைக்கீரை அடை ரெடி. ஸோ சேம் மெத்தடில் மிச்ச எல்லா அடமாவும் நான் ஊற்றி எடுக்க போகிறேன். ஆல்சோ இந்த அடை தோசைக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா அடை அவியல் இல்லைனா வெல்லம் கூட, ப்ளெயினாக வெல்லம் கூட வச்சு சாப்பிட்லாம், சட்னி எதனாலும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். நான் யூஸ்வலி ப்ளெயின் ஒயிட் சுகர் வச்சே வந்து அடை தோசை சாப்பிட்ருவேன். அதுதான் இன்றைக்கும் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ப்ரோட்டீன் அண்ட் அயன் ரிச் கண்டென்ட் பேக்ட்
அடை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. எந்த சைட் டிஷ் இல்லாமல் இப்படி பிளெயினாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரெட் சில்லிலாம் நல்லா ஆட் பண்ணியிருக்கோம். சீரகம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரைலாம் சேர்த்ததுனால சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸ் எப்படி வச்சு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா yummycookaj-க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல்சோ ப்ளீஸ் டர்ன் ஆன் த பெல் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஆல்சோ டூ ஃபாலோஸ் ஆன் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.